ஆனா பிரச்சனையுடைய ஆரம்ப புள்ளிக்கு வந்து பார்த்தோம் நம்ம அப்படின்னா அது உங்கள்ட்ட இருந்து தான் துவங்குது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா நீங்க வந்து திராவிடர் கழகத்தின் தலைவர் திரு வீரமணி அவர்களுடைய ஒரு பதிவு ஒண்ணு இருக்கு, அதாவது அவர் விவேக் அவருடைய இறப்பு குறித்து ஒரு விஷயம் பேசுறாரு. அதுல வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த விவேக் அவர்கள் குறிப்பிட்டுட்டாரு, சாவல கூட இந்த மாதிரிலாம் பாப்பீங்களா அப்படிங்கிற ரீதியில உங்களுடைய பதிவு ஒண்ணு இருந்துச்சு. இப்போ ஒரு பிற்படுத்தப்பட்டன்னு குறிப்பிட்டதுல உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை இருக்குன்னு அவன் கேள்வி எழுப்புறான். ஏன் இப்ப நீங்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இறந்து போயிட்டா அதை பத்தி பேசுறது இல்லையா, ஏன் பிற்படுத்தப்பட்டோம்னு சொன்னா என்ன சிக்கல் இருக்குன்னு கேக்குறாங்க. ராமகோபாலன் இறந்து போனார், எஸ் சரியா, அவருக்கும் திராவிட கழகத்துல இருந்து ஐயா கீரவி கி வீரமணி இரங்கல் அறிவிப்பை கொடுத்தாரு. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இறந்து போகும்போது அவருடைய சாதியை கொடுத்துறாங்க ஒவ்வொருத்தரையும் பிற்படுத்தப்பட்டோர்ல ஒரு 500 சாதி இருக்குன்னா இந்த சாதி நீ இந்த சாதி இந்த சாதின்னு ஒவ்வொருத்தரையும் சாதி ரீதியா வகைப்படுத்த சொல்ல முடியாது அப்படிங்கறதுக்காகத்தான் அது மொத்தத்தையும் ஒரு அட்டவணைகளை கொண்டு வந்து இந்தந்த சாதி எல்லாம் பிற்படுத்தப்பட்ட சாதி என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லிட்டு, அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீ சாதியை குறிக்காம அதுக்கு அந்த சாதியை குறிக்கின்ற ஒரு பொதுச்சொல் தான் பிற்படுத்தப்பட்டவர், அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அந்த சாதியை சொல்லிட்டாரா, சாதியை சொல்லிட்டாரா, இதுல என்ன இருக்கு? அதத்தாங்க நானும் சொல்றேன், பட்டியல் இனம் நீங்க பிற்படுத்தப்பட்டோர் இனம் அப்படிங்கிறது நீங்க வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா இதை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன நீங்க சொல்லல, இந்த கேள்வியை எழுப்புகிறவர்கள் சாதியை சொன்னாரா, அப்ப அந்த பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பு அப்படிங்கறது என்ன, அரசியலமைப்பு என்ன சொல்லுது, அதுக்குள்ள சாதி இருக்கு இல்லையா? அப்ப நீங்க வெறும் பிற்படுத்தப்பட்டோர்னா அந்த பிற்படுத்தப்பட்டோர்னு நீங்க போட்டதுக்கு அப்புறம் அதுக்குள்ள போய் உட்காந்து கூகுள்ல தேடுறோம் விவேக் என்ன சாதி. விவேக் குறித்து நான் அந்த மறைந்த நேரத்துல அவர் இதை குறித்து பேசுறது சரியா இருக்குமா தெரியல. விவேக் அவரே ஒரு பொதுமையிடையில தன்னை தான் என்ன சாதியை சேர்ந்தவர் என்பதை விளக்கமாக சொல்லி இருக்காரு ஒரு சண்டையில, சரிங்களா? அப்ப அந்த மாதிரி நேரத்துல வந்து அந்த நேரத்திலேயே அது தெரிஞ்சு போச்சு அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு. அப்புறம் அதையும் மீறி நீங்க பிற்படுத்தப்பட்டோர்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை கேள்வி கேட்போம். ரெண்டாவது அதாவது ஒரு கழகத்தின் தலைவரா ஒருத்தர் இருக்கிறவரு, ஒருத்தருடைய ஒரு பெரிய கலைஞனா இருந்தவர் இறந்துட்டாரு, அவருடைய சாதனங்களை குறிப்பிடணும். பாத்தீங்களா, இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல கூட வந்து இவ்வளவு பெருசா உயர்ந்திருக்கிறாங்கன்னு சமூகத்துக்கு ஒரு ஆறுதலா கூட சொல்லலாம் இல்லையா? இத வந்து அதாவது பிரதர் நீங்க போட்டு எதை வேணாலும் போட்டு இப்படியா இருக்கலாமோ அப்படியா இருக்கலாமோ அதுவா இருக்கலாமோ இதுவா இருக்கலாம், நீங்க நீண்ட நெடிய கோனார் நோட்ஸ் எழுதிட்டே போகலாம், தப்பே கிடையாது. இப்ப நீங்க உங்க வார்த்தையில சொன்னீங்கல்ல, உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும் போது எனக்கு ஒரு பார்வை இருக்க கூடாதுன்னா அப்ப என் பார்வையே சொல்றதுக்கு தானே இது ஜனநாயகம் ஆகுதுன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. இது மன்னராட்சி நாடா என்ன? இல்ல, மன்னராட்சி நாட்டுல கூட எல்லாருமே அவங்க அவங்களோட கருத்துக்களை தெளிவா சொல்லிட்டு தானே இருக்காங்க. அப்ப நீங்க ஜனநாயக நாடுன்னு சொல்றீங்க, அப்ப உங்க கருத்துக்கு ஒரு எதிர்கருத்தை நான் சொன்னா நாச்சியார் சுகந்திங்கிற ஒரு பொம்பளை சொல்லிட்டா, அந்த பொம்பளைங்கிறத நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கல, நாச்சியார் சுகந்திங்கிற ஒரு பெண் சொல்லிட்டா அதனால வச்சு நான் ஒண்ணு ட்ரால் பண்ணுவேன், அதனால வச்சு நீ அடிப்பேன்னு சொன்னா அதனால நான் அவமானப்படுவேன்னு நினைச்சீங்களா? சாரி, ரியல்லி ஐ எம் வெரி சாரி. இந்த மாதிரி நீங்க தினம் என்ன ட்ரால் பண்ணுங்க, ஐ நெவர் பாதர்ட், நான் ஒரு நாளும் இதை பார்த்து அஞ்ச மாட்டேன். நான் இதே மாதிரியான என்னோட எனக்குன்னு ஒரு இது இருக்கும், இந்த சமூகத்தில் நான் பிறந்து வளர்ந்து இத்தனை வருடங்கள் 40 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து விட்டேன், நானும் ஒரு அரசியலை புரிந்து வைத்திருக்கேன், நானும் உங்களை மாதிரி போய் களத்துல வேலை பார்க்குற ஆள் தான், சும்மா வெட்டியாலாம் இல்லை, சரிதா? அப்ப எனக்கான அரசியலை நான் பேசத்தான் செய்வேன். உங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது, எனக்கு ஒரு பார்வை இருக்குதுன்னா என்னோட பார்வை தவறாக இருந்தா அதை வந்து இது தவறு, இன்ன வரைக்குமே நான் பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க போடுறது, நான் மட்டும் போடல, அன்னைக்கு முகநூல்ல ஒரு 1000 பேர் எழுதியிருப்பாங்க அதை பத்தி, குறிப்பாக நாம் தமிழர் காரங்க வந்து அதை பத்தி நிறைய எழுதினாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டாங்க, நாச்சியார் சுகந்தி மாதிரி ஒரு இல்சாவை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாங்க, வச்சாடி